கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5702. பாடத்தின் தலைப்பு பிதாவின் ஞானமான ஆலோசனை. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. ஞானமுள்ள மனிதனாகிய சாலமோனுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள். ஆகையால் அவனுக்கு அநேக மகன்கள் இருந்திருக்க கூடும் என்று நாம் நினைக்கலாம். இந்த வசனங்களை அவர்களில் ஒருவனுக்கோ அல்லது வாரிசுகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமோ அவன் கூறியிருக்கலாம் என்று நாம் தீர்மானிப்பது நியாயமானதாக காணப்படுகிறது. சாலமோன் தன் சொந்த வழிகளில் விசேஷித்த கவனத்தை செலுத்த விரும்பினான் என்று நாம் நினைக்கலாம். உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அவன் ஒரு மகனால் பின்பற்றப்படுவதற்கு நல்ல ஒரு உதாரணமாக எப்பொழுதும் அவன் இருந்ததில்லை. இதன் உண்மை பொருளுக்காக இன்னும் நாம் கவனிக்க வேண்டும். ஆரம்பத்தில் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டதை நாம் நினைவுபடுத்துகிறோம். ஏனெனில் அவன் ராஜாவானவுடன் அதற்காக தேவனிடம் ஊக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் ஞானத்தை பயன்படுத்தி வந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஞானம் கூறுகிறதாவது, என் மகனே, ஞானத்திற்கு மகனாக இருக்க விரும்புகிறவர்கள் யாராயிருந்தாலும் உன் இருதயத்தை எனக்கு தா. ஞானம் என்பது சிருஷ்டிகளுக்கு இன்னொரு பேராக இருக்கிறபடியால் தேவன் தம் பிள்ளைகளுக்கு அவர்களது இருதயத்தை தமக்கு தரும்படி அழைப்பு கொடுத்து தமது வழிகளை கை கொள்ளும்படி கூறுகிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் பெறுகிற ஒரு நல்ல பாடமாக இது இருக்கிறது. மகனுக்குரிய உரிமை எப்படி இழக்கப்படுகிறது அல்லது பராமரிக்கப்படுகிறது? நமது இனத்தின் பிதாவாகிய தேவன் முதன் முதலில் நமது தகப்பனாகிய ஆதாமில் நமது ஜீவனை பூர்ணமாக உண்டாக்கினார். மேலும் அவர் தேவ தூதர்களுக்கு பரிபூர்ண ஜீவனையும் வாழ்வையும் கொடுத்து அவர்கள் அனைவரும் தங்களது இருதயங்களை தமக்கு தர வேண்டும் என்று விரும்பினார். அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நேரத்திலிருந்து அவர்கள் அவரது குமாரர்களாக இருந்தார்கள். லூசிபரும் தேவனுடைய மகனாக இருந்தான். ஆதாம் தேவனுடைய மகனாக இருந்தான். தேவனுடைய மகனுடைய சரியான மார்க்கம் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றும்படியாக தன்னை மாற்றிக் கொள்வதே ஆகும். ஆனால் லூசிபரின் விஷயத்தில் பிதாவின் சித்தத்துக்கு இசைவாக தனது இருதயத்தை திருப்புவதற்கு பதிலாக தனது சுய சித்தத்தை செய்ய நாடி முயற்சி செய்து அதில் பரிதாபகரமாக தோற்று போனான் என்று நாம் காண்கிறோம். தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத சில தூதர்களும் தேவனுடைய குமாரர்களாக இருந்தும் தங்களது இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கவில்லை. அவர்களும் பரிதாபகரமாக தோற்று போனார்கள். இவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தங்களது மகனுக்குரிய உரிமையை இழந்தார்கள். தொடர்ச்சியான விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலமே மகனுக்குரிய உரிமையை பராமரிக்க முடியும். மனுக்குலம் மறுபடியும் தம்மிடம் வரும்படியான ஏற்பாடுகளை தேவன் செய்திருக்கிறார். அதே போல விழுந்து போன தூதர்களும் மகா நியாய தீர்ப்பின் நாளில் வருந்தை மனம் திரும்பினால் மறுபடியும் தேவனுடனான ஐக்கியத்திற்கு வர முடியும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். தேவனிடத்தில் திரும்பி வர விரும்புகிறவர்களுக்கு குறித்த காலத்தில் அவரது செய்தி என்னவென்றால், நீ என் மகனாக இருந்தால் உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்பதாகும். நமது கர்த்தராகிய இயேசுவின் முதலாம் வருகையின் காலம் வரைக்கும் விழுந்து போன ஜீவிகள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான சந்தர்ப்பம் இல்லாதிருந்தது. அதன் பிறகு ஆதாமின் விழுந்து போன இனத்தில் ஒரு வகுப்பாருக்கு மாத்திரம் இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் தெய்வீக சுபாவத்தில் உள்ள ஜீவிகளான குமாரர்கள் ஆவதற்கு அழைக்கப்பட்டார்கள். இதற்கு முன் யெகோவா தேவனால் இப்படிப்பட்ட அழைப்பு மனுக்குலத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. நமது கர்த்தராகிய இயேசு ஒரு மகனாக தமது இருதயத்தை முழுவதுமாக தேவனிடம் கொடுத்திருந்தார். எனினும் அவர் பூமிக்கு வந்தபோது விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் என்கிற இந்த மார்க்கம் உபத்திரவத்தின் மூலமாக கனம் மகிமை சாகாமைக்கு வழி நடத்தியது. அது முதல் தேவனுடைய குமாரர்கள் ஆகும்படி நாடுகிறவர்கள் அவரது குமாரனாகிய இயேசுவை தங்களது இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக பிதாவிடம் வருபவர்களை மட்டுமே தேவன் ஏற்றுக்கொள்வார் என்கிற செய்தியை கேட்டு அதன் பிறகு தங்களை முழுவதுமாக தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள்.
தேவனுடைய ஜனங்கள் ஆகும்படி முயற்சிக்கிறவர்கள் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் போனால் ஆபத்தான தவற்றை செய்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அடைய விரும்பியதை அடையாமற் போகிறார்கள் என்பதையும் நாம் காண்கிறோம். நாம் எதையும் வைத்துக் கொள்ள கூடியவர்கள் அல்ல. தேவன் நமது ரட்சிப்புக்காக செய்திருக்கிற ஏற்பாடுகளுக்கு நாம் முற்றிலுமாக விசுவாசத்துடன் கீழ்ப்படிய வேண்டும். முழு அர்ப்பணத்திற்கான மனோபாவத்திற்கு நமது இருதயம் கொண்டுவரப்பட்டு நிலை நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு நியாயமாக தேவைப்படுகிற இந்த அனைத்து தேவைகளிலும் தங்கள் இருதய விசுவாசத்தை காண்பிப்பவர்களுக்கு அவர் கூறுவதாவது, நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. இயற்கையில் காண்பிக்கப்பட்ட பிரகாரம் தேவனுடைய வழிகள். கர்த்தரிடம் தங்களது இருதயத்தை கொடுக்கிறவர்கள் அவரது வழிகளை கடைபிடிப்பதற்கு இன்னும் ஊக்கமளிக்கப்படுகிறார்கள். இதற்கு என்ன பொருள்? தேவன் செய்கிறதாக காண்கிற அனைத்தையும் நாம் செய்ய முயற்சிக்க வேண்டுமா? வழியை விட்டு விலகி தண்டனை தேவைப்படுகிறவர்களுக்கு தண்டனையையும் தீர்ப்பையும் தேவன் நிறைவேற்றுவது சரியானதாக இருக்கிறது. இதே வழியில் நாமும் தண்டனை விதிப்பதோ நியாயம் தீர்ப்பதோ சரியானதாக இருக்குமா? இல்லை. யார் மேலாவது தண்டனை விதிப்பதோ தீர்ப்பு கூறுவதோ நமது வேலை அல்ல. நாம் பாவத்தை கண்டிக்கலாம், கிரியையிலேயோ வார்த்தையிலேயோ பாவமாயிருப்பதை நாம் ஆட்சேபிக்கலாம். அது பாவம் என்பதற்கான சரியான காரணமாக நாம் நம்புவதை அன்புடன் குறிப்பிடலாம். நாம் அன்புடன் கண்டனம் செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் தவறுகள் செய்ய ஏதுவிருக்கிறது. கர்த்தரின் வீட்டிற்கு தகுதியற்றவர்கள் போன்ற கண்டனங்களை ஒருவரிடம் கூறுவது நமது அதிகாரத்தில் இல்லை. ஆகையால் இந்த காரியத்தில் கர்த்தரின் வழியை பின்பற்றக்கூடாது. ஆனால் நாம் கர்த்தரின் வழிகளின் விளக்கங்களில் அவரது குணங்களாகிய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை ஆகியவைகளை காண்கிறோம். கர்த்தரின் வழிகளை நாம் உற்று நோக்கும் போது அவரது இந்த குண லட்சணங்களை நாம் கவனிக்க முடியும். நாம் அவைகளை போற்றவும் பயபக்தி காண்பிக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய எல்லா வழிகளும் சில காலத்தில் நம்முடையதாக இருக்கும். ஆனால் இன்னும் இல்லை. ஏனெனில் நாம் இன்னும் அவரை போல பூர்ணராகவோ ஒரு பொறுப்பான நிலையிலேயோ இல்லை. உலகமானது கர்த்தரின் வழிகளை மிக அதிகமாக பின்பற்றுகிறது என்பதையும் இந்த அதிசயிக்கத்தக்க நாளில் அவர்கள் விசை பம்புகளையும் எந்திரங்களையும் மின்சாரம் போன்றவைகளையும் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதையும் அநேகமாக அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய வழிகளை பின்பற்ற முயற்சிக்கிறோம் என்பதை வெகு சிலரே உணர்கிறார்கள். உதாரணத்திற்கு, மானிட சரீரத்தில் இரத்தமானது தமனைகள் மற்றும் சிறைகள் மூலமாக உந்தப்படுகிறது. இதன் மூலம் இரத்தம் சோதிக்கப்படுகிறது. இந்த நுட்பம் உலகின் உயர்ந்த எந்திரங்களில் பின்பற்றப்படுகிறது. சரீரத்தின் நரம்பிலிருந்து நுட்பத்தை பின்பற்ற மனிதன் அறிந்திருந்தால் நீண்ட நாட்களுக்கு முன்பே மின்சார முதலீடுகள் மூலமாக எப்படி தொலைபேசியை பயன்படுத்துவது என்பதை அறிந்திருப்பான். தேவனுடைய வழியை கவனிப்பவர்கள் இப்படி செய்யாதவர்களை காட்டிலும் மிகவும் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் உலகம் தேவனை அறியவில்லை. தேவனுடைய ஜனங்கள் கண்டுபிடிப்பவர்களாக இல்லாதிருந்தாலும் இயற்கையில் தேவனுடைய வழிகளை கவனிப்பதன் மூலம் பெரும் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். மனித சரீரத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள உயர்ந்த ஆச்சரியமான ஞானத்தை இன்னும் கவனியுங்கள். அது சிறிய அளவிலான மின்சாரத்தை இடைவெளி விட்டு எடுத்துக்கொள்வதன் மூலம் பலத்திற்கும் ஜீவனுக்கும் உரிய சக்தியை வைத்துக் கொள்ள சாத்தியமாகிறது. குதிரையை கவனியுங்கள். இது ஓட்ஸ் என்ற தானியத்தையும் வைக்கோலையும் குறைவாக சாப்பிடுகிறது. ஆனால் இது உண்டாக்குகிற பலமும் சக்தியும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் மனிதரிடத்தில் இதன் மூலம் பலம், அறிவுடன் செயல்படுதல் மற்றும் காரண காரியத்துடன் சிந்தித்தல் போன்றவை கிடைக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கது. இன்னும் அதிகமாக ஆராய்ந்தால் இன்னும் அநேக ஆச்சரியமான காரியங்களை காண முடியும். தேவனுடைய வசனத்தில் காணப்படுகிற அவரது வழிகள். நாம் தேவனுடைய குமாரர்களாகிய அவரது வழிகளை கடைபிடிக்க ஆரம்பித்தால் விசுவாசம், அறிவு, கீழ்ப்படுதலின் ஆவி மற்றும் அதிக தேவபக்தி ஆகியவைகளையும் பெற ஆரம்பிக்கலாம். தேவனுடைய குமாரர்களாயிருக்கிற அனைவரும் அவரது வழிகளை ஆராய்வார்கள். அவரது வசனங்களை ஆராய்வதிலிருந்து நாம் அவரது வழிகளை கற்றுக்கொள்கிறோம். இதற்கு வேதாகமத்தை
சும்மா படிப்பதோ மனப்பாடம் செய்வதோ பொருள் அல்ல. வேதாகமத்தின் புத்தகங்களையோ அல்லது முழு அதிகாரத்தையோ மேற்கோள் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனினும் அவர்கள் படித்ததை புரிந்து கொள்ளவில்லை. பல அதிகாரங்களை படிப்பது புகழுக்குரிய காரியம் என்று நினைத்து படிப்பதால் நாம் தவறு செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை சும்மா படிப்பது பலன் அளிக்காது. நம்மேல் கிரியை செய்கிற புதுப்பித்தல் மற்றும் பலமூட்டும் சக்தியுடன் விருப்பத்துடனும் நல்ல சந்தோஷத்துடனும் படிக்கும் போது நல்ல பலன் அளிக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.